ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஜேபி ஐடியாஸ். இன்றைக்கி நம்ம குற்றாலம் தான் போய் பார்க்க போகிறோம். நிறைய பேர் எங்களுக்கு பர்சனலாக மெயில் பண்ணியிருந்தாங்க, நம்ம தென்காசியில் இருக்கிறனால குற்றாலத்தில் தண்ணி விழுதா, அங்கே இப்போ எந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்குது, வரலாமா, சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, அந்த மாதிரிலாம் நிறைய குவெஸ்டின்ஸ் எங்களுக்கு வந்திருந்தது மெயிலில். ஸோ அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோ போட போகிறோம். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நாங்கள் மூணு பேர் இந்த சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. என்னோடய சைட்லேருந்து நான் வீடியோ போடாததுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு புது வீடு கட்டிகிட்டு இருந்தோம், அந்த வீடு ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுது. அந்த வ்ளாகும் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோக்கு அப்புறமா நான் உங்களுக்கு அதை போடுறேன். அதனால் என்னால் வந்துட்டு வீடியோ போட முடியல. மற்ற ரெண்டு பேர் வந்துட்டு அவங்களோட பர்சனல் ஒர்க் ப்ளஸ் அந்த டைமில் பக்ரீத் அந்த மாதிரிலாம் வந்தனால அவங்களாலேயும் வீடியோலாம் கொஞ்சம் போட முடியல. இனிமேல் எங்ககிட்ட இருந்து ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸுக்கு அப்புறம் அவங்க இந்தியா வர போகிறாங்க ரெண்டு பேரும். அவங்களுக்கு இப்போ அங்கே சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால் இப்போ அவங்க இந்தியா வராங்க சம்மர் ஹாலிடேஸ்க்காக இங்கே. ஸோ வந்துட்டு போனதுக்கப்புறம் அவங்க சைட்லேருந்தும் வீடியோ வந்துடும். இப்போ நம்ம குற்றாலம் வந்தாச்சு. குற்றாலத்தை பார்க்குறதுக்கு ஃபால்ஸுக்குள்ளே என்டர் ஆகுன்னாலே கண்டிப்பாக பே பண்ணிட்டு போகணும். நம்ம லாட்ஜ் இங்கே இருக்கிறனால நம்ம பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. லாட்ஜ் நேமை சொல்லிட்டு அப்படி நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். ஏற்கனவே ரெண்டு வருஷமாக குற்றாலத்தில் தண்ணி இல்லாதனால ரொம்பவே வெறிச்சோடி இருந்தது, மக்கள் கூட்டத்தையே பார்க்க முடியல. ஆனால் இப்போ பரவாயில்ல, எவ்வளோ கார் நிற்குது பாருங்கள், தண்ணி ரொம்பவே குறையா விழுது. ஜென்ஸ் சைடில் மட்டும் கொஞ்சமாக விழுந்தது, மற்றபடி தண்ணிலாம் ரொம்ப இல்லை. இருந்தாலும் மக்கள் கூட்டம் இருக்க தான் செஞ்சுது. இது வந்து ரொம்ப கம்மின்னு தான் நான் சொல்வேன். இந்த மாதிரிலாம் வந்து ஃப்ரீயாக காரை நிப்பாட்டி நடந்து போகிறதுக்கு கூட முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும் நார்மலாக குற்றாலம் சீசன் டைமில். இந்த வருஷம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது, பட் மழை பெஞ்சுது அப்படின்னா குற்றாலத்தை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்கே சீசன், இங்கே இருக்கிற கூட்டங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். அண்ணன் பையன் என்ன கலாய்க்க வேற செஞ்சிட்டான், ஒன்றுமே இல்லை எதுக்கு வீடியோ எடுக்கிறேன்னு. கலாய்ச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி உள்ளே போய் வீடியோ எடுக்க போனேன். எல்லா ஷாப்புமே நமக்கு ஓப்பனில் தான் இருந்தது, எந்த ஷாப்புமே க்ளோஸ்லலாம் இல்லை தண்ணி இல்லைங்கிறதுக்காக. ஏன்னா நிறைய பேர் வெளியூர்லேருந்து வருஷம் வருஷம் குற்றாலத்தை பார்க்கணுன்னு வரக்கூடியவங்க வந்துட்டு தான் இருந்தாங்க. நம்ம வீட்டுக்கு உபயோகிக்கக்கூடிய ஸ்பைசஸ்லாம் இருக்கும்ல, அந்த ஷாப் இருந்தது. அப்புறம் ஃப்ரூட் ஷாப், சப்பல் ஷாப், பாய்ஸு, ட்ரெஸ் ஷாப் எல்லாமே ஓப்பனில் இருந்தது. நான் அந்த பழக்கடையை பார்த்தோன்னே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம கடைகள்லாம் நம்ம வெளியே வாங்கக்கூடிய எல்லாமே இந்த ஒரே கடையில் இருந்தது. ரம்டான், ஸ்ட்ராபெரி, அப்புறம் பார்த்திங்கன்னா மங்கூஸ்தான், பன்னீர் திராட்சை, செவ்வாழைப்பழம், வாழைப்பழம், துரியன் பழம், அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் சிலதுக்கு பேரே தெரில, ஸ்டார் ஃப்ரூட், அப்படி எல்லாமே இருந்தது. இந்த கடை பேர் கூட ஏதோ எஸ்எஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வர சொல்லுங்கள், நாங்கள் நல்லா ரேட் கம்மியாகவே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நவாப்பழம்லாம் பெங்களூர்லேருந்து சில கடைகளில் வாங்கி வைக்கிறாங்க, பட் இவங்க கடைகளில் நம்ம குற்றாலத்து காட்டுக்குள்ளே கிடைக்கக்கூடிய பன்னீர் திராட்சையும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நவாப்பழங்கள் அது எல்லாமே இவங்க கடைகளில் இருக்குது. பிளாக் கலர் ப்ளம்ஸ், ரெட் கலர் ப்ளம்ஸ் எல்லாமே இவங்க கடையில் எல்லாமே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுருக்காங்க. ஃப்ரூட்ஸ் எதுவுமே வாடி போய் அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லா இதுவுமே நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பன்னீர் கொய்யா, பன்னீர் ஆப்பிள் எல்லாமே இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா எங்கள் கடையில், நீங்கள் நம்ம ஜேபி ஐடியாஸ் நேம் சொன்னீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் உண்டு கண்டிப்பாக. நீங்கள் வந்தீங்க நம்ம ஜேபி ஐடியாஸ் நேமை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். மங்குஸ்தான், ரம்டான் எல்லாமே குற்றாலம் சீசனில் ரொம்ப நிறையாவே கிடைக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஸோ எந்தெந்த சீசனில் எந்தெந்த ஃப்ரூட் ரொம்ப வந்து சிறப்போ அதை வாங்கி நம்ம கண்டிப்பாக சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாமே மளிகை கடையில் கிடைச்சாலும் நம்ம குற்றாலத்துலேருந்து வாங்குகிற ஸ்பைசஸ் வந்து ரொம்பவே அந்த ஸ்மெல்லாம் வந்துட்டு அப்படியே ரொம்ப இயற்கையான ஒரு ஸ்மெல்ல இருக்கும். ஏன்னா இவங்க இங்கே விளையிற காடுகள்லேருந்து எடுக்கிறாங்க, அதனால் இங்கே வரும்போது நீங்கள் ஸ்பைசஸுமே மறக்காமல் வாங்கிட்டு போங்க. இந்த கடைக்கு லாஸ்ட்டு வரலாம், அதுக்கு முன்னாடி நம்ம உள்ளே போய் ஃபால்ஸோட சிச்சுவேஷன் பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அருவி கண்ணீர் விட்ட மாதிரி இருக்குது, தண்ணியே இல்லை. நம்ம கண்களில் தண்ணீர் வருது அதை பார்க்கும்போது, ஏன்னா அவ்வளோ வெள்ளம் அந்த மாதிரி இருக்கும். நம்ம இதை பார்க்கும்போது அப்படியே ஃபுல் ஒயிட்டாக தான் தெரியும், பாறையே தெரியாது. பட் ஆனால் இப்போ இங்கே வந்து குற்றாலநாதர் கோயிலுக்காக வரவங்களுமே நிறைய பேர் குற்றாலத்தில் குளிச்சுட்டு இந்த கோயில் ஏதாவது பூஜைகள் பண்ணிட்டு போகிறதுக்காக வருவாங்க. ரோட்டோட நிறைய கடைகள் இருந்தது, தர்பூசணி, அப்புறம் மாம்பழம் வெட்டி வைக்கிறவங்க, அப்புறம் ஒரிஜினல் தேன் விற்றாங்க. அந்த குறவர் இனத்தவர்கள் வந்து தேன் விற்றாங்க, அவங்கக்கிட்ட ஒரிஜினல் தேன் கிடைக்கும். அந்த தேன் அடை எடுத்து அதுலேருந்தே டைரெக்டாக நம்ம முன்னாடி எடுத்துருவாங்க. இங்கே வந்தால் நீங்கள் அதையும் இது பண்ணிக்கலாம். எங்கே சுற்றி எப்படி பார்த்திங்கனாலும் ஸ்பைசஸ் கடை கண்டிப்பாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா அந்த ஸ்பைசஸ்லாம் வாங்கிட்டு போங்க. அதுக்கப்புறம் ஒரிஜினல் பிக்கிள் கிடைக்கும், சில பேர் இங்கே வீடுகளில் இங்கே இருக்க மாந்தோப்புலேருந்து மாங்காய் எடுத்து பிக்கிள் இது பண்ணி உங்ககிட்ட சேல்ஸ்க்கு கொடுப்பாங்க. எல்லா கடையுமே ஓப்பனில் தான் இருந்தது, உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். மூலிகை தைலம் அதுமாரி நிறைய சிப்ஸ் கடை உள்ளே இருக்கும்.
நம்ம கண்ணு முன்னாடியே ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் எண்ணெயில் சிப்ஸ் பொறிச்சு தருவாங்க. அந்த மனமே நம்மளை சாப்பிட்றதுக்கு வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுபோக சின்ன பிள்ளைங்களுக்கு கிளிப்ஸ் வாங்குற கடை, டாய்ஸ் கடை, குளிக்க வரவங்க ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி எல்லா கடைகளுமே இங்கே ஓப்பனில் இருக்கும். சொன்னேன்ல பாருங்கள், வரிசையாக ஸ்பைஸ் கடையும் பக்கத்து பக்கத்தில் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஸ்பைசஸ் வாங்காமல் போயிடாதீங்க. அமே இங்கே இருக்க கடைகளில் கிளிப்ஸுமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக வெளியே ஃபேன்சி ஸ்டோரில் வாங்குறத விட இங்கே ரேட்டு கம்மியாகவும் இருந்தது. நிறைய டிசைன்ஸும் புது புது மாடல்ஸும் இருந்தது. ரேட்டும் வந்து வெளியே சொல்கிறத விட எனக்கு பர்சனலாக கம்மியாக தோணுச்சு. நான் வந்து ஒரு கிளிப்பு 120 அப்படின்னு சொல்லி நான் வெளியே வாங்கியிருந்தேன்னா, இவங்கக்கிட்ட அது 80 rupees அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ எனக்கு பர்சனலாக எனக்கு கம்மியாக தோணுச்சு. ஸோ நீங்களும் வந்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த கடைகளில் போய் பாருங்கள், உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க. நிறைய புது புது மாடல்ஸ், கிட்ஸுக்கு போடுற அந்த நெக்லஸ், வளையல், கம்மல் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஓரளவு எல்லா கடையுமே நான் உங்களுக்கு காமிச்சாச்சு. இப்போ குற்றாலம் வந்துட்டு அல்வா சாப்பிட்லன்னா எப்படி, அதுவும் இலை அல்வா. ஸோ சுட சுட இலை அல்வா இருந்தது பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு வந்து இப்படி சூடாக சாப்பிட்டோம்னா செமையாக இருக்கும். ஆனாலும் தண்ணி விளாட்டினாலும் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு பண்ணுறதுக்கப்புறம் பண்ணாததை போனால் எப்படின்னு சொல்லிட்டு அல்வா வாங்கி சாப்பிட்டோம். நெக்ஸ்ட்டு சிப்ஸு சுட சுட வாங்கி அதையும் டேஸ்ட் பண்ணியாச்சு. கையில் இருக்க சிப்ஸை சாப்பிட்டுட்டே நேராக இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல ஒரு கடைக்கு நம்ம லாஸ்ட்டு வரலன்னு, அந்த கடைக்கு தான் போகிறோம். மிளகா பஜ்ஜி கடைக்கு சுட சுட காலிஃப்ளவர் பொரிச்சிட்டு இருந்தாங்க. நமக்கு காலிஃப்ளவர் வேண்டான்னு சொல்லிட்டு மிளகா பஜ்ஜி கேட்டிருந்தோம். மிளகா பஜ்ஜி அங்கே இருந்தாலும் அது கொஞ்சம் ஆறி இருந்தது, அதனால் நம்ம சூடாக போட்டு கேட்டிருக்கோம். அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மிளகா பஜ்ஜி போடுற கேப்பில் குட்டீஸ்லாம் வாட்டர்மெலன் வேணும்னு கேட்டாங்கன்னு அண்ணன் வாங்க போயிட்டான். ஸோ அதை வாங்கிட்டு வந்த பிறகு அதையும் நான் டேஸ்ட் பண்ணேன். அதில் வந்து வத்தப்பொடியும் உப்பும் போட்டு கொடுத்துருந்தாங்க. பர்சனலாக எனக்கு அது பிடிக்கல, எனக்கு வந்து வெறுமையாக சாப்பிட்றது தான் தர்பூசணி பிடிக்கும். ஆனால் இங்கே வர எல்லாருமே மாங்காவாக இருக்கட்டும், கொய்யாக்காயாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி பொடி போட்டு தான் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க குளிச்சுட்டு வந்து சாப்பிடும்போது இந்த காரசாரமாக சாப்பிட விரும்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. நம்மளோட மிளகா பஜ்ஜியும் சுட சுட ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ சூடு சூட மிளகா பஜ்ஜியை சாப்பிட்டுட்டே அப்படி பார்த்தீங்கன்னா மாங்காய் சாப்பிடாமல் எப்படி வீட்டுக்கு போகிறது, போகிற வழியில் மாங்காயும் தட்டுப்பட்டுருச்சு கண்ணில். ஸோ மாங்காவையும் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தாச்சு. என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ என்னோடய நியூ ஹவுஸோட ப்ளாக் தான் இருக்கும். ஸோ மறக்காமல் ஜேபிஐடிஎஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே கொடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.